தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நான் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெரும் புகழ்பெற்ற திரைக்கலைஞர், எங்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த செய்தியை அறிந்து மன வருத்தம் அடைந்தேன். அவர் முழு உடல் நலம் பெற்று மீண்டும் வர வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணி இந்த விஷயம் பதிவு செய்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தவர். அவருடைய அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் நின்றவுடனே முழுக்க முழுக்க ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதும் அவருடைய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அவரை சந்தித்து வரும்போது அவர் வந்து காலில் விழுந்து வணங்குவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழ்நாட்டில் மட்டும் வெடித்தது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்கணும்ல, அவர் வந்து சன்னியாசிகள் யாரை பார்த்தாலும் வணங்குவதுங்கிறது அவருடைய வழக்கம், அதனால் இதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசின அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தோடு இருந்த அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து மேடைகளில் செய்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சீமான் அவர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நல் மனதுங்க நமக்கு புரிந்துக்க உள்ள காலம் எடுத்ததுங்கிறதையும் அவர் நினைத்து வருத்தப்பட்டிருந்தார். ஸோ இப்படி தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கார். அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலை வந்து சீராக இருப்பதாகத்தான் தற்போது வரை கூறுகிறார்கள். இனி என்ன நடக்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவருக்காக வருத்தத்தோடு இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுகிறோம்.